எல்லாத்துக்கும் தான். உங்க ஊர்ல தான் நிறைய பண்றாங்க எல்லாத்துக்கும் தான். வரலாம் எல்லாத்துக்கும் தான். மாட்டுங்க மாடுதான், ஆடு கோழி எல்லாம் பண்ணலாம், மாடு வந்து பண்ணக்கூடாது. போகணும் போல போல அப்புறம் சொல்லாமல் வந்து நான் கூப்பிட்டுருக்கிறாங்க. என்ன 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 கூப்பிட்டு உங்களை மட்டும் என்ன வேலுச்சாமியா? ஆமாங்க, வேலுச்சாமி மட்டும் வந்து சொல்லலாம். உங்கள் ஏரியாவிலேயே நிறைய நடக்குதுன்னு தான் சொல்கிறோம். இன்னும் கசா போடக்கூடாதுங்களா? மாடு வந்து பண்ணக்கூடாது தம்பி, சரியா? இது கம்ப்ளைண்ட் வந்தது நாங்கள் வந்திருக்கிறோம், 10 நாளும் சொல்லிட்டுருக்குறாங்க. நிறுத்துங்க, எல்லாத்தையும் பாக்கலாம். எனக்கு மட்டும் வந்து சொன்னீங்கன்னா கடையில் அந்தந்த கடை இருக்கு, கடையில் வந்து பாருங்க எத்தனை கடை இருக்கு, நான் வேணும் வாரம் பாருங்க. எல்லா கடையும் நிறுத்துங்க. என்ற கடையில் ஒன்று மட்டும் இருந்ததுன்னா எனக்கு புரியுங்க. ஒன்னாச்சுங்களா? அடுத்தது நீங்கள் எத்தனை கடையை வேணாலும் வண்டி யாரும் உங்கள் வண்டியிலேயே உட்கார்ற எல்லா லைனுக்கு வர நீங்கள் நிறுத்துங்க. நான் அடுத்தது நிறுத்தினா கேளுங்க, அடுத்தது போட்டால் எனக்கு கேளுங்க. சரி, நீங்கள் மாடு தொழில் பண்ணுறதை பற்றியோ ஆமாங்க விற்கிறத பற்றியோ நாங்கள் அதெல்லாம் பேசுவோம். தெரியாம சொல்லாதீங்க, எதுக்காக இங்க வந்து உட்காந்து உங்ககிட்ட சொல்லிட்டு நேரத்துக்கு ஒண்ணும் இல்லீங்களா? இந்த ஊர்லயே மாடு வதை செய்யறாங்க, கம்ப்ளைண்ட் பண்றாங்க. கம்ப்ளைண்ட் வந்ததுனால நாங்க வந்து இந்த ஊர்ல மட்டும்தான் கசா போடுறாங்களா? இந்த ஊர்ல மட்டும்தான் கம்ப்ளைண்ட் வந்து வேற எங்கேயுமே கசா போடுறது இல்லையா? சரியா, வேற எங்க பண்ணி சொல்லு. அவனாசிக்கு மட்டும் எத்தனையோ பேர் இருப்பாங்க, நீ சொல்லுவாங்களா?